அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்திதேவி ராஜேஷ்குமார். நாம் இன்றைக்கி ஒரு ஆய்வு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். நம்ம நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஏன் நடந்த நிகழ்வுகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க. நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ இன்றைக்கி இந்த ஒரு ஜாதகத்தில் வாகனத்தில் விபத்து யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இயல்பாக இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் நடந்துட்டுருக்கு. அதனால் இந்த அக்ஷய லக்ன பத்ததி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட முறையை இன்றைக்கி தகுந்த நவீன காலத்திற்கு ஏற்ற மாதிரி கொடுத்த நமக்கெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய திரு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோம். இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் இந்த வாகனத்தினால விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாகனம் அப்படிங்கிறது முதல்ல எத்தனாவது பாவகம் அப்படின்னா, நம்மளுடைய லக்னத்திற்கு நாலாவது பாவகம் அப்படிங்கிறது தான் வாகனம் சார்ந்த நிகழ்வுகளை தரக்கூடியது. அப்போ அந்த நாலாவது பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிறோம். பிறப்பு லக்னம் இந்த ஜாதகத்திற்கு பார்த்தோன்னா கடக லக்னமாக போகுது. அவங்களுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தற்சமயம் விருச்சக லக்னத்தில் போய்கிட்டு இருக்கு. இந்த விருச்சக லக்னத்தில் அதுவும் அனுச நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியானது போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜாதகர் இந்த அனுச நட்சத்திரம் வந்த காலகட்டங்களில், அதாவது 2016 இரண்டு முறை விபத்துக்களை சந்திச்சிருக்காங்க. ஒன்று வாகனத்தினால, இன்னொன்று பனைமரத்தினால, பனைமரத்தில் ஏறி விழுந்துட்டாங்க. இது இந்த ஒரே வருஷத்தில் 2016 நடந்த நிகழ்வு. சரி, ஏன் அந்த நேரத்தில் அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்ப்போம். நம்ம வேறு இந்த ஏழ்பி அக்ஷய லக்ன பத்ததியில் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, மற்ற எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேள்விகளோ, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ, அதற்குரிய பாவகத்தை பார்த்தாலே போதுமானது. சரி, இப்போ வாகன விபத்து அப்படிங்கிறப்போ இந்த லக்ன அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து 7 இடத்துல கேதுவுடன் தொடர்பில் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த 4 வீடு அப்படிங்கிறது வாகனம் அப்படிங்கிறது இதுதான் 4 வீடு. இந்த 4 வீட்டினுடைய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் எங்கே இருக்காரு? இந்த 4 வீட்டிற்கு 6 வீட்டில். அப்போது இங்கேயே இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நான் எந்த பாவகத்தின் அதிபதி 6-8 சம்மந்தப்பட்டாலும் அந்த பாவகம் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு பிரச்சனைகளை தரும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா 6-8 அப்படிங்கிறது நம்ம சிக்னல் மாதிரி, ரெட் லைட் எரிஞ்சால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். அதனால தான் இந்த பாவங்கள் சம்மந்தப்படும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இந்த 4 வீட்டின் அதிபதி சனி பகவான் 6 இருக்கிறதுனால மட்டும், ஏன்னா இந்த 10 இவர் 6 தான் இருப்பார். அப்போ இந்த 10 இவர் கவனமாக இருக்கணுமா அப்படின்னா, ஒரு அவர்னஸோட கவனமாக தான் இருக்கணும். ஆனால் பர்டிகுலராக எப்போ அவர் அதிஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னா, இங்கே சனியுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் இந்த லக்னத்தில் செல்லக்கூடிய 1 2 3 4 செல்லக்கூடிய 4 5 10 காலகட்டங்கள் இந்த ஜாதகர் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். ஏன்னா இவருக்கு இந்த அனுச நட்சத்திரம் 1 ஆரம்பித்த உடனேயே, சரி இதுக்கு முன்னாடி விசாக நட்சத்திரம் போயிருக்கும். இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குரு எங்கே இருக்காரு? இந்த லக்னத்திற்கு 5 நல்லா தான் இருந்திருக்காரு, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அதே இது சனியுடைய நட்சத்திரம் வரும்போது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையாச்சு வாகனத்தில். ஏன்னா சனி வந்து 4 வீட்டிற்கே அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர் இந்த வாகனத்தில் செல்லும் போதும், அடுத்து பனைமரத்திலிருந்து ஏன் விழுந்தாரு அப்படிங்கிறதுக்கான காரணமும் இங்கே அழகாக இருக்குது. அனுச நட்சத்திரம் பனைமரம் எந்த கிரகத்தினுடைய அமைப்பில், எந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவத்தில் வரும் அப்படின்னா, அனுச நட்சத்திரத்தினுடைய காரகத்துவம் அப்படிங்கிறது பனைமரம். அதனால் அனுச நட்சத்திரத்தில் வரும்போது அங்கே 4 அப்படிங்கிறதுனால அந்த பனைமரத்தினாலேயும் விபத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த ஜாதக அமைப்படி எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜாதகத்தில் ஆயுளுக்கு எதுவும் பிரச்சனைகள் இல்லாத காரணத்தினால, ஏன்னா 8 இடத்தின் அதிபதி புதன் 11 இடத்துலேயே ஆயுள் ஸ்தானத்தின் அதிபதி நல்ல அமைப்பில் இருக்கார். அதுவும் இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய அனுச நட்சத்திரமாகவே இருந்தாலும் அந்த சனி பகவான் பாக்கியத்தில் இருந்ததுனால பெரிய அளவு உயிர் சேதம் இல்லாமல் தப்பிச்சு கேட்டார்
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது வந்து எல்லார் ஜாதகத்திற்கும் இந்த லக்னாதிபதி பலமாக இருந்தால் உயிர் ஆபத்து இருக்காது, ஆனால் வாகனத்தில் அப்படிங்கிறப்போ பிரச்சனைகளை தருது. அங்கே லக்னாதிபதியும் பலம் இல்லாமல் இருக்கும்போது தான் அங்கே உயிர் ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து காமிக்கும். அதனால் நம்ம ஜாதகத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வரக்கூடிய நிகழ்வுகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும். அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது கவனமாக இருக்கணும். அப்போ யாராலெல்லாம் நம்ம ஏமாற்றப்படுவோம், எதனாலெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் தேறிவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இதில் அந்த பிரச்சனைகள்லாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, நாம் தேடி போகக்கூடிய பிரச்சனை. இந்த நாம் தேடி போகக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் அதை தவிர்த்துக்க முடியும். இது அப்படித்தான், இந்த நாலாம் அதிபதி ஆறில் போய் நாளுக்கு ஆறில் இருக்காங்க. ஜாதகர் நினச்சிருந்தால் இந்த நிகழ்வுகளை தவிர்த்திருக்க முடியும். ஆனால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நம்மளை தேடி வரும். அப்போ அந்த நம்மளை தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டோம்னாவே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்ம 90% அதை தவிர்த்திருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அக்ஷய லக்ன பத்ததியுடைய நோக்கம். அதனால தான் நீங்கள் ஜாதகம் படிங்க, கற்றுக்கோங்க. நம்ம பெருசாக நம்ம ஒரு பெரிய அளவில் நம்ம கற்றுக்கிட்டு பண்ண போகிறது கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு நமக்கு தேவையான அளவுக்கு அதை பயன்படுத்திக்கிறதுக்காகவாது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை படிங்க. ஏன்னா குறுகிய காலத்திலேயே அது படிக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியப்படுறதுனால தான் உங்களை படிக்க சொல்கிறோம். கண்டிப்பாக அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.